உங்களுக்கு அதுலேயும் பாராட்டு விழா கொடுத்தாங்களாம், காசெல்லாம் கொடுத்தாங்களாம், ரிவார்டெல்லாம் கொடுத்தாங்களாம், அதுவும் நீங்கள் தான் சொன்னீங்க. ஏன் உங்கள் கூட படித்த பசங்க மட்டும் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணலை? உங்கள் கூட தானே படித்தாங்க, உங்கள் கூட உட்காந்து தானே படித்தாங்க. கொடுங்க. எத்தனை கம்பெனி உங்களுக்கு தெரியும்? ஆயிரக்கணக்கான கம்பெனி இருக்குது, ஆயிரக்கணக்கான ப்ராடக்ட் இருக்குது. ஒரு 100 கம்பெனி ஒரு 10 ப்ராடக்ட்டை பற்றி உங்களால் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்துட்டு இதுக்குன்னு நிறையா கைட்லைன்ஸு ரூல்ஸு நிறையா பாஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? இவர் எங்கள் அண்ணன் மாமா அது மாதிரிலாம் போயிருக்காங்க. அந்த மாதிரி ஓட்டிட்டு கடைசியாக பர்மனன்ட் பண்ண போகிற டைமில் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் கொடு, 10 லட்சம் கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் எதுக்குடா 3 வருஷம் வேலை கொடுத்தாங்க 5 லட்சம் வாங்கிட்டு கொடுக்குறதுக்கா? ஆ, கடைசியாக அங்கே எவன் வேலை பார்க்குறேன்னு பார்த்தா எவன்ட்ட 5 லட்சம் 10 லட்சம் பணம் இருக்கு, அவன் கட்டி வேலைக்கு போயிடுறான். அப்போ 3 வருஷம் சர்வீஸ் பண்ணவங்க இதெல்லாம் நீ போய் கேட்குறியா? அப்படியே அப்படின்னு போயிட்டாங்க. கன்சியூமரை பிடிக்கிறாங்க எல்லாருமே. எவ்வளோ பெரிய நீங்கள் ஏரோப்ளேன் கம்பெனி சாப்பிட்டனாலும் ஒவ்வொருத்தனாலும் கொண்டு போய் பிடிச்சிட்டு இருக்கணும். நம்ம கன்சியூமரை பிடிக்காமல் மார்க்கெட்டிங் பண்ணாமல் எந்த ஒரு பிஸ்னஸும் ரன் பண்ண முடியாது. அண்ட் எந்த ஒரு பிஸ்னஸும் போகாது முதல்ல. இதுதான் அடிப்படையான விஷயம். அவர் சொன்ன மாதிரி வேர்ல்டு பாப்புலேஷன். கணவன் இல்லாமல் குழந்தை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு வேலை கேட்டு போகிற எத்தனையோ அக்காவை நான் பார்த்துருக்கேன். ரொம்ப தப்பாக தான் அப்யூஸ் பண்ணுறாங்க போராட்டத்துலலாம். அவங்க எல்லாருக்குமே யாருக்கிட்டையுமே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவ்வளோ பாதுகாப்பு கொடுத்து நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்து அவங்களாம் எவ்வளோ கௌரவமாக இருக்காங்க தெரியுமா? இப்போது சம்பாதிச்சு அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? ஆ, நீ இப்போ ஒரு வீடியோ பண்ணியிருக்க, இந்த வீடியோ அந்த வீடியோ முடியும்போது வார்த்தை சொன்னால் தெரியுமா, தயவு செஞ்சு தமிழ் பக்கிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க பண்ணுங்கண்ணே. ஏன் இந்த பிச்சை எடுக்கிற? யூடியூப்பில் சுரேஷ் செல்லம்னு போய் டைப் பண்ணு. ஒரு சார் ஒருத்தவங்க வீடியோ பண்ணுவாங்க, சரியா? அந்த வீடியோவை முழுசாக போய் பாரு, எல்லா வீடியோவும் பாரு, இல்லைன்னா ஒரு வீடியோ மட்டும் போய் பாரு. உன்ன மாதிரி எங்கேயாச்சும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல பார்க்கலாமா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். என்ன, நீ ஏ பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருக்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீ எல்லாம் வந்து கருத்து சொல்ல வரலாமா? ம், நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கிறது எவ்வளோ இப்போ இண்டஸ்ட்ரி தெரியுமாடா உனக்கு? முதல்ல அந்த இண்டஸ்ட்ரியோட பவர் தெரியுமா? பெரிய பெரிய லக்ஸரி ஷோரூம்லாம் இருக்குல்ல, ரோல்ஸ் ராய்ஸு, புகாட்டி, ஜாக்குவார், ரேஞ்ச் ரோவர், இந்த பேர்லாம் உனக்கு கேள்விப்பட்டிருக்கியா எங்கேயாச்சும்? இந்த கார்லாம் வச்சுருக்கவங்க யாருன்னு போய் பாரு, நெட்ஒர்க்கராக தான் இருப்பாங்க, தெரியுமா? கீழே உன் வீடியோவுக்கு கீழே ஒரு 2-3 அறவேக்காரங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்றென்றும் தமிழன். இந்த வீடியோ போட்டோன்னா சுரேஷ் செல்லம்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வீடியோ போடுவார், ரிப்ளை கொடுப்பாருன்னு. டேய், எவ்வளோ நாள் தாண்டா அவர் ஒருத்தரே கொடுத்துட்டு இருப்பாரு, அவர் ரிப்ளை கொடுக்குற அளவுக்கெல்லாம் ஒன்று நீங்கள் ஒருத்து கிடையாதுடா எவனும். இனிமேல் நான் கொடுப்பேன். என்ன மாதிரி 1000 நெட்ஒர்க் இருக்காங்கடா அங்கே. அவர் எங்கள் சார் தான், எங்கள் குரு தான் அவர். எங்கள் குருவுக்கெல்லாம் நீங்கள்லாம் ஒருத்தே கிடையாது. என்ன சொல்ல போனால், எனக்கு நீலாம் ஒருத்த இல்லை, உனக்கு ரிப்ளை கொடுக்குற அளவுக்குலாம் நீ ஒன்றும் ஒருத்த நாள் கிடையாது. இருந்தாலும் எங்கள் இண்டஸ்ட்ரியை பற்றி தப்பாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு உனக்கு நான் ரிப்ளை கொடுத்துக்கிட்டுருக்கேன், சரியா? ஒரு இண்டஸ்ட்ரியை பற்றி பேசுகிறதா இருந்தால் அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு பேசு. நீ சொன்னியே ஒரு புள்ளி விவரம்லாம், அந்த புள்ளி விவரம்லாம் கொண்ட தூக்கி குப்பையில் போடு. உனக்கு நான் சேலஞ்ச் வைக்கிறேன், 5 லட்சரூபா நான் பணம் எடுத்துக்கிட்டு வர்றேன், நீ ஒரு 5 லட்சரூபா பணம் எடுத்துக்கிட்டு வா. நீ எங்கே கூப்பிடுறியோ சொல்லு, எந்த டிவி எந்த மீடியா எங்கே கூப்பிடுறே சொல்லு, வர்றேன், உக்காந்து பேசுவோம், ரெண்டு பேரும் பேசுவோம். ஆ, நீ நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் தப்பு அப்புடின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணு. நான் 5 லட்சரூபா கொடுத்துட்டு உன் காலில் விழுந்து கும்பிட்டுட்டு போயிட்டே இருக்கிறேன். நான் அதே போல் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் சரின்னு ப்ரூவ் பண்ணிட்டேன்னா வந்த பணத்தை வச்சுட்டு கூட தயாராக இருக்கிறியா? நீ பெட்டுக்கு தயாரா? ஏண்டா, உன்னால் ஒரு 10 பேருக்கு சோறு போட முடியுமா? போட்டிருக்கிறே அதுக்கு முன்னாடி. அப்படி போட்டால் எத்தனை நாளைக்கு போடுவேன் நீ? ஆ, இங்கே வந்து பாரு, கொரோனா டைமில் ஒரு நெட்ஒர்க்கரும் பொட்டி பொட்டியாக கொடுத்தாங்கடா டொனேஷன் கொண்டு போயிட்டு. எந்த இடத்துலையுமே அவங்க பேரோ எதுவுமே சொல்லலை, மற்ற அரசியல் கட்சிங்க மாதிரியெல்லாம். கொடுத்தது யாருன்னு தெரியாமல் கொடுத்தாங்க, அவங்க எல்லாமே நெட்ஒர்க்கர் தான். நீ எத்தனை பேர் கொடுத்துருக்குற? கொரோனா டைமில் வருவாங்க, உனக்கு வாய்ப்பு தர்றேன், பிஸ்னஸ் தர்றேன்னு சொன்னியே. அந்த கொரோனா டைமில் எவ்வளவோ பேர் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. அப்போ கூட நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருந்த இண்டஸ்ட்ரி, பெரிய லெவலில் வளர்ந்த இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் தான். ஏன்னா
மக்களுக்கு அப்போதான் தெரிஞ்சிச்சு. நீ சொன்ன கொரோனா டைம்ல வருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான சூழ்நிலையில தாண்டா மக்கள்லாம் சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களெல்லாம் இந்த மாதிரி வீடியோ பண்ணி கெடுத்து வச்சிடாத, உன்ன மாதிரியே கிணத்து தொலை இருக்க வச்சிடாத. சரியா, சிந்திக்கட்டும், புதுசு புதுசாக யோசிக்கட்டும், புது விஷயங்களை ட்ரை பண்ணட்டும், கற்றுக்கட்டும், நிறையா சம்பாதிக்கட்டும்டா. நீ எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பித்த, என்னென்னலாம் பண்ணுற அதில் பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னு உன்னால் மற்றவங்க சொல்லிக் கொடுக்க முடியுமா? நீ சொல்லிக் கொடுப்பியா? பொறாம பிடிச்சோண்டா நீ எல்லாம், எங்கே சொல்லிக் கொடுத்தா அடுத்தவன் வளர்ந்து வந்துடுவானு சொல்லிட்டு. நாங்களாம் அப்படி கிடையாது. எத்தனை பேர் வந்தாலும் உட்கார வச்சு சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு என்ன தேவைன்னு கரெக்டாக கையை பிடிச்சி கூட்டி வருவோம். நீ கூட்டி வருவியா? அது மாதிரி ஆ கூட்டி வருவியா? அதுக்கு தைரியம் இருக்கா உனக்கு? நான் சிங்கப்பூரில் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஒர்க் பண்ண கம்பெனி நல்ல கம்பெனி இதுக்கு முன்னாடி. சரியா, இங்கே வந்தால் பொழைச்சிக்கலாம், பெரிய லெவலில் சம்பாதிக்கலாம், அவங்க லைஃப் மாறும்னு சொல்லி எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 25-30 பேர் என் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரவங்களை எல்லாத்தையும் இங்கே கூப்பிட்டேன். எல்லாருமே நார்மல் லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க. இப்போ அவங்கெல்லாம் போய் பாரு எப்படி வாழ்கிறாங்க, அவங்களோட ஸ்டேட்டஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது வந்து நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணேன், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் அது மாதிரி ஒரு புனிதமானது தான்டா. ஆள் சேர்க்குற ஆள் சேர்க்குறேன்னு சொல்லிட்டு எந்த இண்டஸ்ட்ரி ஆள் சேர்க்கலை. வாய்ப்பு கொடுக்குறாங்க, வாய்ப்பு இருக்கிறது மக்களுக்கு தெரியலை, இங்கே இருக்குதுன்னு சொல்லி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க, அதை கற்றுக் கொடுக்குறாங்க. இதை வந்து இந்த மாதிரி கொச்சையாக பேசினீங்கன்னா இதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டோம். சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் சுரேஷ் செல்லம் சார் ஒருத்தர் மட்டும் உனக்கெல்லாம் ரிப்ளை கொடுக்க மாட்டார். என்னை போல 1000 நெட்ஒர்க்கர் கொடுப்பாங்க. நீ எல்லாம் தாங்க மாட்டேன், நான் கொடுத்த மாதிரி எல்லாம் கொடுத்தாங்கண்ணா. சரியா, அப்புறம் இன்னும் கூட உனக்கு ஒரு உதாரணம் சொல்லலான்ட்டு இருக்கேன். கவர்மெண்ட் பஸ்ஸெல்லாம் ஓடுதில்ல ஊரில், அங்கெல்லாம் கிட்டத்தட்ட கான்ட்ராக்டில் போயிட்டு ஒரு 3-4 வருஷம் வண்டி ஓட்டினா அதுக்கப்புறம் பர்மனெண்ட் பண்ணலான்னு சொல்லி நிறைய பேரை கூப்பிட்றாங்க, போயிட்டு ஓட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் எங்கள் அண்ணன் மாமா அது மாதிரிலாம் போயிருக்காங்க. அந்த மாதிரி ஓட்டிட்டு கடைசியாக பர்மனெண்ட் பண்ண போகிற டைமில் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் கொடு, 10 லட்சம் கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் எதுக்குடா 3 வருஷம் வேலை கொடுத்தாங்க 5 லட்சம் வாங்கிட்டு கொடுக்குறதுக்கா? ஆ, கடைசியாக அங்கே எவன் வேலை பார்க்குறேன்னு பார்த்தா எவன்ட்டு 5 லட்சம் 10 லட்சம் பணம் இருக்கு அவன் கட்டி வேலைக்கு போயிடுறான். அப்போ மூணும் சர்வீஸ் பண்ணவங்க, இதெல்லாம் நீ போய் கேட்குறியா? இதெல்லாம் உனக்கு தெரியுமா? ஒரு ரிசர்ச்சில் இதெல்லாம் வரவே இல்லையா? ஆ, என்ன என்ன சொல்கிறது? நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் மட்டும்தான் எப்போ எந்த உதவி வேணாலும் தயங்காமல் பண்ணுவாங்க, கை கொடுத்து கூட்டி போவாங்க. அது தெரியுமா? அவ்வளோ புனிதமான இண்டஸ்ட்ரியை தப்பாக பேசுகிறதுக்கு உனக்கு எந்த அருகதையுமே இல்லை. உன்னோட ரிசர்ச்செல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கை பற்றி தப்பாக பேசினதுக்கு நெட்ஒர்க்கர் எல்லார்ட்டையும் சாரி கேட்டுக்க. இன்னொன்று, இந்த மாதிரி நெட்ஒர்க்கரெல்லாம் மரியாதை இல்லாமல் அவன் இவன் டை கட்டிட்டு வருவான், அப்படி வருவான், இப்படி வருவான்னு மரியாதை இல்லாமல் தரக்குறைவாக பேசுகிறத முதல்ல மாற்றிக்கோ. இல்லை அப்படின்னா ரொம்ப இதுக்காக வருத்தப்படுவேன். இதுக்காக ஒரு பெரிய டீமே இப்போ நாங்கள் இருக்கோம் உனக்கு பதில் கொடுக்கறதுக்கு. அந்த டீமில் ஒருத்தன் தான் நான். இதை போல் உனக்கு இன்னும் 1000 பதில் வரும். ஸோ உனக்கு நான் கடைசியாக வாணியம் கொடுக்குறேன், உன்னோட இந்த பழக்கத்தை மாற்றிக்கோ. நீ எந்த இண்டஸ்ட்ரியில் எவனை வேணால் போயிட்டு எங்கே வேணால் பேசிக்கோ. நெட்ஒர்க் மார்க்கெட்டை போய் தப்பாக பேசினீன்னா என்னை போல் 1000 இல்லை, லட்சக்கணக்கான நெட்ஒர்க்கர் வருவான் உனக்கு பதில் சொல்கிறதுக்கு. நீ தாங்க மாட்டே தம்பி. விக்கி, உனக்கு தான் சொல்கிறேன், ஒழுங்காக இருந்துக்கோ. வணக்கம், நான் சந்தோஷ், சிங்கப்பூர்லேருந்து பேசுகிறேன். தமிழ் பொக்கிசம் சேனலில் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கை பற்றி ரொம்ப தவறாக பேசியிருந்தாருப்பில் நண்பர் விக்கி, அவருக்கு நான் பதில் சொல்லலான்ட்ருக்கேன். ரிசர்ச் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு. அப்புடின்னு சொல்லிட்டு ஒரு 18 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ பண்ணியிருக்காரு. முதல்ல அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, நிறைய பேர் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார்ல, நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஒரு விஷயம். இப்போ ஒரு காய்ச்சல் தலைவலி வருது அப்படின்னா நம்ம போய்த்து ஒரு டாக்டரை பார்க்குறோம். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்ஜினியரையோ ஆர்கிடெக்சரையோ போய் பார்க்குறோம். அதுபோல் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் ரிலேட்டடாக உள்ளவங்கள்ட்ட போய் பார்க்கணும், அட்வைஸ் கேட்கணும். இவன மாதிரி கல்ச்சரை என்கிட்ட போய் கேட்கக்கூடாது. ஏன்னா ரிசர்ச்சுங்கிற பேரில் இவன் ஏதோ பண்ணிவிட்டு அரைக்குற டேட்டா வச்சுட்டு வந்து இங்கே பீலாக விட்டுக்கிட்டு இருக்கான். அதுதான் உண்மை. பொன்சி ஸ்கேமு,
அப்புறம் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் எம்எல்எம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேரில் மாறி மாறி வந்திருக்கு. இப்போது 2020 வந்து நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அது டைரக்ட் செல்லிங்காக இருந்துச்சு 2018 அப்படிலாம் சொல்கிறாங்க. ஓகே, எத்தனை பேர் வராந்துட்டு போகுது. நான் கேட்குறேன், இவர் வந்து எப்படி சொல்கிறது, உன் நண்பன் வந்து சொல்லுவான் மீட்டிங் இருக்குன்னு கூப்பிடுவான், போயிடாத, ஹோட்டலில் கூட்டி கொண்டு போயிட்டு நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசுவாங்க, ஆசை வார்த்தை காட்டுவாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அப்புறம் சொல்லியிருக்காரு, நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்க்கும் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் சொல்லியிருக்காரு. தக்காளி விவசாயிட்டேருந்து போனால் இப்படி இருக்கும், இப்படி வரும், அப்படி வரும்னு சொல்லிட்டு. கொரோனா டைம்ங்கிறதால அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்லாம். நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கிறது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு அம்மாவுக்கு சமமான ஒரு விஷயமாக நான்லாம் பார்க்குறேன். என்ன, எந்த ஒரு அம்மாவும் ஒரு பிள்ளைக்கு தவறான விஷயத்தை கற்றுக் கொடுக்க மாட்டாங்க, தப்பாக வழி நடத்த மாட்டாங்க. அந்த மாதிரி நடக்கிற உலகத்தில் ஒரே ஒரு புனிதமான விஷயம் அப்படின்னா அது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் தான். இவர் சொல்கிறதுல உள்ள நெகட்டிவ்லாம் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, ஒரு சில கம்பெனி பேர்லாம் சொல்லி ஆம்பே அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு. நான் கேட்குறேன், எந்த ஃபீல்டில் நெகட்டிவிட்டி இல்லை, எல்லா ஃபீல்டுலையுமே நெகட்டிவிட்டி இருக்குது, பாசிட்டிவிட்டியும் இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன்னே, ஒரு ஸ்கூலில் படிக்கிறோம் அப்படின்னா 50 பேர் படிக்கிறாங்க ஒரு கிளாஸில் அப்படின்னா, அதில் எவனாச்சும் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் பிளேஸ் வருவான், எல்லாருமே ஃபஸ்ட் பிளேஸ்லாம் வரமாட்டாங்க. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லை, ஆனால் வீடியோ பண்ண வந்துட்டாங்க இவங்கெல்லாம். ஆமாம், நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் எவ்வளோ பேரோட லைஃப்பை எங்கெங்கெல்லாம் மாற்றிருக்கு, எங்கெங்கெல்லாம் கஷ்டப்பட்டு எப்படியெல்லாம் வந்திருக்காங்க நான் சொல்லிட்டா. ஒரு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் ஒரு வருஷத்துக்கு வெளியாகிறவங்க படித்து முடிச்சுட்டு, மொத்தமாக தமிழ்நாட்டில் மட்டுமே கணக்கு பண்ணால் 10 லட்சம் பேருக்கு மேலே ஒரு வருஷத்துக்கு வெளியாகிறவங்க. அவ்வளோ பேருக்கும் வேலை கொடுத்துட்றாங்களா என்ன, இல்லை வேலை தான் கிடச்சிருதா? இன்ஜினியரிங் காலேஜெல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு பணம் மட்டும் சம்பாதிச்சு 4 வருஷத்தை கழிச்சுட்டு வெளில வந்து எல்லாம் அவனும் எவ்வளோ கஷ்டப்படுறான் அதெல்லாம் தெரியுமா தெரியாதா? அந்த இன்ஜினியரிங் காலேஜெல்லாம் போய் கேட்க முடியுமா, ஸ்கேம்னு சொல்லிட்டு பேன் பண்ண முடியுமா? முடியாது, ஏன்னா அவன்லாம் போனால் செருப்பை கழட்டி அடிப்பாங்க. அந்த மாதிரி எவ்வளவோ பேர் படிச்சுட்டு வெளில இல்லாமல் தெரியறவங்களுக்கு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் மூலமாக எவ்வளோ பேர் சம்பாதிச்சு எப்படியெல்லாம் வாழ்கிறாங்கன்னு தெரியுமா? ஆ, எல்லோரும் சொல்லுவாங்க டிரான்ஸ்ஜெண்டர் டிரான்ஸ்ஜெண்டர், அவங்களாம் ரோட்டில் அப்படி இப்படி நிற்கிறாங்க, காசு கேட்குறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்கள நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் பெரிய லெவலில் சம்பாதிக்க வச்சு எத்தனை பேர்த்த நான் காமிக்க, என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. காமிக்க, நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் டிரான்ஸ்ஜெண்டர்லாம் வேறு லெவலில் சம்பாதிச்சு அவங்க கம்யூனிட்டியை எப்படிலாம் மாற்றி கொண்டு வருவாங்கன்னு காமிக்கட்டா, எவ்வளோ பேர் லைஃப் மாறின்னு காட்டுட்டா. அப்புறம் அண்ணன் ஒரு உதாரணம் சொன்னார், 1950 இது வந்து ரஷ்யாவில் ஸ்டார்ட் ஆனிச்சு, 1955 வந்து இதை பற்றின ஒரு ஆர்டிக்கிள் வந்துச்சு, அந்த ஆத்தரோட நேம் வேறு சார்லஸ் டிக்கன்ஸ் அப்படின்லாம் சொன்னார். ஏன்ன, நான் உங்களை கேட்குறேன், சார்லஸ் டிக்கன்ஸ் பேர் தெரிஞ்ச உங்களுக்கு ராபர்ட் கியூசியோட பேர் தெரியாமல் போனது ஏன்? ஆ, அவர் எழுதின ரிச் டேட் போர் டேட் அப்படிங்கிற புக்கை பற்றி தெரியாமல் போனது ஏன் போச்சு? டோனி ராபின்சனை பற்றி ஏன் உங்களுக்கு தெரியலை? கடைசியாக இப்போ அமெரிக்க அதிபராக இருந்தார் டொனால்ட் ட்ரம்ப், அவரை பற்றி அவங்களுக்குலாம் தெரியலை. அவங்களாம் யார் தெரியுமா? எவ்வளோ பெரிய நெட்ஒர்க்கர் தெரியுமா? ரிசர்ச் பண்ண என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்கன்னு சொல்கிறீங்களே, உங்கள் ரிசர்ச்சை கொஞ்சம் ஒழுங்காக பண்ணுங்கள் சரியா? நீங்கள் போய்ட்டு சர்ச் பண்ணுங்கள் கூகுளில், கூகுளில் தான் நீங்கள் எல்லாம் பார்த்தேன் வச்சேன்னு சொல்கிறீங்கல்ல, இதையும் போய் பாருங்கள். பில்கேட்ஸ் இருக்காருல்ல, அவர்கிட்ட வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்கு போயிருப்பார் அவர் வந்து, அவர்கிட்ட அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிற கடைசி வருஷ பொண்ணு ஒருத்தவங்க கேள்வி கேட்பாங்க, நீங்கள் ஜீரோவிலேருந்து உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட சாய்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பில்கேட் சொல்கிற பதில் வந்து நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் தான் என்னோடய சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அவருக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் உங்களுக்கு தெரியலை, உங்களை சொல்லி குறை இல்லை, ஏன்னா நீங்கள் ஒரு கல்ச்சடை, உங்களை சுற்றி உள்ளலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக, அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக அந்த நெகட்டிவிட்டி பார்க்குறதால தானே. அப்புறம் நம்ம ஐயா அப்துல் கலாம் ஐயா இருக்காங்கல்ல, அவங்க கூட சொல்லியிருப்பாங்க நிறையா, 2020 அப்புறம் இந்தியா வல்லரசாகும் வல்லரசாகும்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக ஆக தான் போகுது. அதில் உங்களை மாதிரி ஒரு சில கல்சிலாம் இருப்பாங்க, அவங்களாம் வந்து எங்களுக்கு கார் க்ளீன் பண்ணுறதுக்கு,
நாங்கள் போகிற லக்ஸுரி காரை ட்ரைவ் பண்ணுறதுக்கு, கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் உங்களை வச்சுருக்கோம். சரியா என்னடா அப்படி சொல்லுன்னு பார்க்குறீங்களா? தான் இந்தியா வல்லரசு ஆகும். அது 20, 25, 30 எப்போ ஆனாலும் நெட்ஒர்க்கரால் மட்டும்தான் இந்தியா வல்லரசு ஆகும், பெரிய லெவலில் போகும். இப்போது கர்நாடகா ஸ்டேட் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் தனியாக கோர்ஸ் இருக்குது, அது உங்களுக்கு தெரியுமா? உங்கள் ரிசர்ச்சில் அதெல்லாம் பார்க்கலையா நீங்கள்? நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி இருக்காரு, அவர் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கை ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காரு, அது தெரியுமா? ஆ, நீங்கள் வந்து இந்த வீடியோ முடியும் போது சொல்லியிருப்பீங்க, கடைசியாக ஒரு கம்பெனி பேர் கியூநெட்னு சொல்லிட்டு, அந்த கம்பெனி பிரைம் மினிஸ்டர் அப்ரூவல் பண்ண கம்பெனி, இந்தியாவோட க்ரோத்துக்கு இந்த கம்பெனியில் ஒரு முக்கியம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு, அது தெரியுமா உங்களுக்கு? அந்த ஆர்டிக்கிள்லாம் நீங்கள் பார்த்ததில்ல, பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா எவன் எங்கே தூங்குறான், எவன் சோறு திங்கிறான், எவனை பற்றி நொட்டை சொல்லலாம், குறை சொல்லலான்ட்டு இந்த வாட்ஸ்அப்பில் வர்ற செய்தி ஃபார்வர்ட் மெசேஜை பார்த்துட்டு வீடியோ பண்ணுறோம் தானே நீ, அதனால் உனக்கெல்லாம் அது தெரிய வாய்ப்பு இல்லை. அப்புறம் என்ன சொல்லியிருக்கேன், 13% பேர் தான் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க, 87% பேர் ஃபெயிலு. டேய், நான் கேட்குறேன், எந்த ஃபீல்டில் 100க்கு 100 சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க சொல்லு பார்க்கலாம். நான் இப்போ தான் சொன்னேன், ஒரு ஸ்கூலில் ஒருத்தன் படிக்கிற 50 பேர் படிக்கிற ஒரு கிளாஸில்னா அதில் கொஞ்சம் பேர் மட்டும்தான்டா ஃபஸ்ட்டு 5 ரேங்க்கில் வருவாங்க, 5 பேர், மிச்சம்லாம் ஆவரேஜாக தான்டா இருப்பாங்க, அதில் நிறைய பேர் ஒன்றை மாதிரி ஒஸ்ட்டாக இருப்பாங்கடா. எல்லாருமேலாம் எல்லா பிள்ளையும் சக்ஸஸ் பண்ண முடியாது, அதுக்கெல்லாம் நிறைய நாலேஜ் வேணும், நிறைய ஸ்கில்ஸ் வேணும், டே பை டே அப்டேட்டாக இருக்கணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் உனக்கு, நோக்கியான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் வந்துச்சு தெரியுமா, செல்ஃபோனு உலகம் ஃபுல்லாக யூஸ் பண்ணாங்க, இப்போ அந்த ஃபோன் யாருக்காவது தெரியுமா? அப்டேட் ஆகலை. அதுக்கப்புறம் இந்த சாம்சுங்காக இருக்கட்டும், மற்ற ஹுவாய், எவ்வளோ மாடல் வந்துச்சு, எவ்வளோ பிராண்டட் வந்துச்சு, எல்லாம் நிற்கிது. ஏன்னா அவங்கெல்லாம் இப்போதைய சுச்சுவேஷனுக்கு அப்டேட்டடாக இருக்காங்க, நோக்கி அப்டேட் ஆக முடியாமல் ஃபீல்டு விட்டே போனாங்க. அதுபோல் நிறைய பேர் போகிறாங்க, வர்றாங்க, ஒன்ன மாதிரி கழிச்சடைங்க ஏதாவது சொல்லியிருக்கோம், அப்படியே வருவாங்க. அவங்க நினச்சி வந்தது ஒன்றா இருக்கும், இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் ஒன்றா இருக்கும், ஒரு ஸ்கில்ஸ் இருக்காது, அதை பற்றி நாலேஜ் இருக்காது, இல்லைனா எவனாவது ஒரு அறக்குறைகிட்ட போய் மாட்டிக்கிட்டு தவிச்சு பணத்தை கட்டி ஏமாந்து போயிருப்பாங்க. இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை, எல்லா ஃபீல்டுலேயும் கெட்டவனு இருக்கான், நல்லவனு இருக்கான். நீ கெட்டவனை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி சொல்லாத, இருக்கிற நல்லவங்களையும் சொல். இங்கே லட்சக்கணக்காக கோடிக்கணக்கான பேர் நல்லவங்க, நல்ல விதமாக இதுக்கு வந்து ஒரு தெய்வம் மாதிரி வச்சு பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சரியா? அவ்வளோ நாலேஜ் வச்சுருக்காங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் உதயகுமார்னு சொல்லிட்டு எம்டெக் முடிச்சுட்டு திருச்சியில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணான். அவன் வந்து 18,000 ஸ்டார்ட் பண்ணி 40,000 வரைக்கும் போனான், அவனோட ஹைக் அந்தளவுக்கு இருந்துச்சு. கொரோனா வந்துருச்சு, 40,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கப்போ அந்த கம்பெனியெலாம் ரன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கம்பெனியை விட்டு தூக்கிட்டாங்க. வேறு கம்பெனிக்கு போகும்போது ஏஜ் பாராயிருச்சுன்னு சொல்லிட்டு எடுக்க மாட்டேங்கிறாங்க வேலைக்கு. இப்போது அதெல்லாம் ஸ்கேம்னு சொல்கிறது என்னன்னு சொல்கிறது? என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபு ஒருத்தவங்க, அவங்க பேர் ஆனந்தகுமார், அவங்க ஒய்ஃபு எம்ஃபில் முடிச்சிருக்காங்க, எம்எஸ்சி பிஎட்டி எம்ஃபில் முடிச்சிருக்காங்க, 12 வருஷம் ஸ்கூலு, 3 வருஷம் யூஜி, 2 வருஷம் பிஜி, அதுக்கப்புறம் எம்ஃபில் எல்லாம் படித்து அந்த படிப்புக்கு அவங்களுக்கு மரியாதை இல்லை, வேல்யூ இல்லை. அவங்க கட்டின 16 லட்சம் ரூபாய்க்கு தான் அரசாங்கம் வேலை கொடுத்துருக்கு. இதெல்லாம் உனக்கு தெரியுமா? ஒரு ரிசர்ச்சில் இதெல்லாம் வரலையா? ம், போய் பாருப்பா. கோச்சிங் சென்டருங்கிற பேரில் எவ்வளோ பேருக்கு கோச்சிங் கொடுக்குறேன் கோச்சிங் கொடுக்குறேன் சொல்லி எத்தனை பேர் பாஸ் பண்ணுறாங்க அவங்க கோச்சிங்கில், அது நீட் கோச்சிங்காக இருக்கட்டும், ஐஎஸ் கோச்சிங்காக இருக்கட்டும், மற்ற கோச்சிங்காக இருக்கட்டும், எத்தனை பேர் பாஸ் பண்ணுறாங்க? பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டு அவன்ட்ட எல்லாம் பணத்தை கேட்குறாங்களா? இல்லை பணத்தை வாங்கிட்டு எல்லாருமே பாஸ் பண்ண வச்சுறானா? அப்படியே பாஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் போஸ்டிங் போட்டு கொடுத்துட்றாங்களா என்ன? ஏதோ நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் மட்டும்தான் தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிற, இருக்குது இல்லைன்னா சொல்லலை, எல்லாருமே அந்த மாதிரி ஆள் கிடையாது. அப்புறம் குறிப்பாக ஒரு கம்பெனி பேரை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தி, ஆம்பு ஆமேன்னு, ஏன் அந்த கம்பெனியில் தான் நீ போய் ஜாயின் பண்ணி எதுவும் பண்ணி பார்த்துட்டு வந்துருக்கியா என்ன? நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் எத்தனை கான்செப்ட் இருக்குது, எந்தெந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாது, ஆனால் வீடியோ பண்ணியாச்சு. நான் என்னோடய சொந்த அனுபவத்தை சொல்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூ, திருச்சியில் உள்ள ஒரு பெரிய கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபா செலவு பண்ணேன், ஒரு 5 மாதத்துக்குள்ளே சரி பண்ண முடியலை, 60 பாட்டில் பிளட்டு போட்டாங்க. கடைசியாக நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி மூலமாக கிடச்ச ஒரு ப்ராடக்ட்டு தான் எங்கள் அப்பாவில் இப்போ காப்பாற்றி வச்சுருக்கு. அந்த மாதிரி தரமான ப்ராடக்ட்லாம் அங்கே இருக்குடா,
அதெல்லாம் போய் பாருங்கடா, அதை பற்றியெல்லாம் பேசுங்கடா, மக்களுக்கு அதெல்லாம் கொண்டு போய் சேருங்கடா. ஆ, இன்னொன்று சொன்னேன், ஒரு தடவை பணம் கட்ட சொல்லுவாங்க 900 ரூபா, அப்புறம் 6000 ரூபா கட்ட சொல்லுவாங்க, 4 பேருக்கு சேர்க்க சொல்லுவாங்க, 4 பேருக்கு சேர்க்க சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா? சும்மா சும்மா பணம் கட்ட சொல்லுவாங்க இருக்குது, இல்லைன்னா சொல்லலை. ஒரே ஒரு தடவை 5000மோ 10000மோ 2000மோ இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வாழ்க்கை முழுக்க லட்ச லட்சம் கோடி கூட சம்பாதிக்கிறவங்க எத்தனை பேர் நான் காட்டட்டா? அதெல்லாம் உனக்கு தெரியலையா? ம், அப்புறம் இப்போ நீங்கள் ஒரு ஃபீல்டில் இருக்கீங்க, யூடியூப்பில் உங்களை போல் எத்தனை பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க, எல்லாருமே சக்சீட் பண்ணிடுறாங்களா லைஃப்பில்? ஆ, 2 வீடியோ 3 வீடியோ 5 வீடியோ போட்டு காணாமல் போகலையா? அதில் ஏதோ ஒன்ன மாதிரி ஒரு சில அறக்குறைங்க இந்த மாதிரி தப்பு தப்பாக டேட்டா கலெக்ட் பண்ணி அதை வந்து பயங்கரமாக பில்டப் பண்ணி போட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது எது ட்ரூத்து எது பொய் அப்படின்னு சொல்லிட்டு. நீ ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுற, ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ 3 வீடியோ வருது, எங்கே போய் நீ ரிசர்ச் பண்ணுற? அமெரிக்காவில் ஒரு எலெக்ஷன்னா போயிட்டு உடனே அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறிய, அதை பற்றி உனக்கு என்ன தெரியும்? ம், உலகத்தில் எல்லாம் தெரிஞ்சவனா நீ? ஆ, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றி நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கியே, நீ ரிசர்ச் பண்ணியிருக்கேன்னா அப்போ நாங்களாம் யாரா? அப்புறம் இன்னொன்று, காலேஜ் படிக்கிறாங்க தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அம்மா அப்பாக்கிட்ட 5 பைசா காசு வாங்காமல் முழுக்க முழுக்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணி அதில் வர்ற இன்கம் வச்சு அவங்க காலேஜ் ஃபீஸு ஹாஸ்டல் ஃபீஸு அவங்களோட சொந்த செலவுக்கெல்லாம் வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் உனக்கு தெரியுமா? எத்தனை பேரை நான் காட்டட்டும்? அது மாதிரி நான் சொல்கிற எல்லாத்துக்குமே என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, அவ்வளோ பேர் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. காட்டட்டா? ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி புதுக்கோட்டைன்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஊரில் 19 வயசு பையன், காலேஜ் படிக்கிற பையன், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணி ஹோண்டா சிட்டி கார் வாங்கியிருக்கான். அது வந்து பெரிய லெவலில் சோசியல் மீடியாவில் பேசப்பட்டுச்சு. அதெல்லாம் உங்கள் அண்ணில் மாட்டலையா? அந்த நியூஸ்லாம் நீ பார்க்கலையா? ரிசர்ச் பண்ண ரிசர்ச் பண்ணுங்கிற இதெல்லாம் உனக்கு எவனும் சொல்லலையா? தமிழ் போக்கிசம் விக்கி அவர்கள் வந்துட்டு நீங்கள் உங்களோட வீடியோ நான் வாட்ச் பண்ணேன். இதில் வந்து பார்த்ததில் வந்துட்டு எனக்கு நிறைய கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது. ஏன்னா ஒருத்தரை பற்றி நான் பேசுகிறேன்னா அவரை பற்றி நான் கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணணும், அப்போ தான் ஒருத்தரை பற்றி நான் பேசவே முடியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியை பற்றி சொல்லியிருக்கீங்க, இந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு அதுக்கு ஒர்க் பண்ணீங்க, ரிசர்ச் பண்ணீங்க, அதுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு உங்கள்கிட்ட பேக்கப் இருக்குது? எனக்கு வந்துட்டு ஒரு 6 கேள்விகள் இருக்குது, இதுக்கு வந்துட்டு உங்கள்கிட்ட எனக்கு வந்துட்டு ஒரு ஆன்சர்ஸ் வேணும், ஓகேங்களா? ஏன்னா வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ப்ரைம் மினிஸ்டரோட நாலேஜோட ஒரு அவேர்னஸ் வந்துட்டு க்ரியேட் ஆகுது, அவங்க வந்து எஜுகேட் பண்ணுறாங்க. ஏபிஜே அப்துல் கலாம் சார் வந்துட்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் வந்துட்டு இந்தியாவோட ஃப்யூச்சர் 2020 வந்துட்டு இதில் நிறையா யூத்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு அப்பயே சொல்லியிருக்காரு. ஸோ டாப் லீடர்ஸ்லாம் இதை பற்றி பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு ஃபுல்லாக இந்த பிஸ்னஸ் வந்து பூம் ஆகிட்டே இருக்குது. அப்படின்னா அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கும்போது அதுக்கு நீங்கள் எந்தளவுக்கு ஒர்க் பண்ணீங்க, இதில் எந்தளவுக்கு ரிசர்ச் பண்ணீங்க, அதுக்கு வந்து எனக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வேணும். என்கிட்ட ஒரு 6 கேள்விகள் இருக்குது, இந்த 6 கேள்விகளுக்கும் நீங்கள் என்ன பதில் சொல்ல வரீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஃபஸ்ட்டு கேள்வி, நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியை வந்துட்டு எத்தனை வருஷம் நீங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் எவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இல்லாட்டி வேறு ஏதாச்சும் சொன்னதை பார்த்ததாச்சும் நீங்கள் இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணிங்களா, அதை பற்றி கொஞ்சம் கிளாரிட்டி கொடுங்க. அப்புறம் டேரக்ட் செல்லிங் தப்புன்னு சொல்ல போகிறீங்களா, இல்லாட்டி இதில் இருக்கக்கூடிய கம்பெனி ப்ராடக்ட்டு ஒரு சில பேர் பண்ண மக்கள் பண்ண தப்பை வந்துட்டு நீங்கள் ஹைலைட் பண்ணுறீங்களா, இல்லாட்டி டேரக்ட் செல்லிங் தப்புன்னு சொல்லுவீங்களா, அதுக்கு வந்துட்டு நீங்கள் எந்தளவுக்கு ரிசர்ச் பண்ணீங்க, அதை பற்றி எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் டேரக்ட் செல்லிங் வந்து பாசிட்டிவாக இருக்கும், அதுக்கப்புறம் அது போக 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 அதை பற்றி நீங்கள் நெகட்டிவும் இருக்கும் பாசிட்டிவ் இருக்கும் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சொல்லியிருப்பீங்க. நீங்கள் வந்துட்டு என்ன சொல்ல வரீங்க, 13% மக்கள் தான் சம்பாதிப்பாங்க அப்படிங்கிறீங்க, இது வந்து ஒரு படுகொலின்னு சொல்லுவீங்க, இது வந்து ஒரு பிஸ்னஸ் இல்லைங்க. முடிக்கும்போது இதில் வந்துட்டு மக்கள் வந்துட்டு 13% மேலே வந்து ஜெயிக்கிறாங்க, இதுக்கு வந்து கடினமாக உழைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறீங்க. அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க, இதில் வந்துட்டு ஜெயிக்க முடியுமா இல்லையா, இல்லாட்டி எந்த இண்டஸ்ட்ரி பற்றி தப்பாக பேசுகிறீங்க, அதுக்குள்ள ஒரு கிளாரிட்டி எனக்கு கொடுங்க. எத்தனை கம்பெனி உங்களுக்கு தெரியும், 1000கணக்கான கம்பெனி இருக்குது, 1000கணக்கான ப்ராடக்ட் இருக்குது, ஒரு 100 கம்பெனி ஒரு 10 ப்ராடக்ட் பற்றி உங்களால் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்துட்டு இதுக்குன்னு நிறையா கைட்லைன்ஸு ரூல்ஸு நிறையா பாஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, நீங்கள் அதை பற்றி எந்தளவுக்கு ரிசர்ச் பண்ணீங்க, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? கர்நாடகா ஸ்டேட் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் MLM டைரக்ட் செல்லிங் அதுக்கு வந்துட்டு ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணி எஜுகேட் பண்ணிட்டுருக்காங்க வித் ப்ரைம் மினிஸ்டரோட நாலேஜோட நடக்குது இதெல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ நெகட்டிவிட்டி பற்றி தான் நிறைய பேசியிருந்தீங்க, நெகட்டிவிட்டியே இல்லாமல் தப்பு நடக்காமல் கஸ்டமர் வந்து பாதிக்கப்படாமல்
மற்றவங்களை ஏமாத்தாமல் ஏதாச்சும் ஒரு தொழில் உங்களால் சொல்ல முடியுமா? ஒரு 10 கம்பெனி பற்றி சொல்ல முடியுமா? ஒரு 10 இண்டஸ்ட்ரிக்கு உங்களால் சொல்ல முடியுமா? ஒன்று பண்ணுங்கள், வேர்ல்டில் இருக்க டாப் 500 கம்பெனிஸ் நீங்கள் எடுங்க. அந்த டாப் 500 கம்பெனிஸ்லேயே வந்துட்டு கஸ்டமர் வந்து ஏமாத்தாமல் இருக்காங்களா, அங்கே ஏதாச்சும் தப்பு பண்ணாதவங்க இருக்காங்களா, இல்லாமல் இருக்கிறாங்களா, அதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? ஏன் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ஒரு சில கம்பெனி ஒரு சில ப்ராடக்ட்னால இந்த கம்ப்ளீட் இண்டஸ்ட்ரியை வந்துட்டு நீங்கள் ஏன் தப்பாக சொல்லுங்கள்? இருக்குது, இதுலேயும் தப்பு பண்ணுறவங்க இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதுக்குன்ற வந்துட்டு இந்த கம்ப்ளீட் இண்டஸ்ட்ரியை வந்துட்டு தப்பாக சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு டாக்டர் தொழில் எடுத்துக்கோங்க, வக்கீல் தொழில் எடுத்துக்கோங்க, பொலிட்டீசியன்ஸ் எடுத்துக்கோங்க, அதில் ஏதாச்சும் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்துட்டு தப்பு பண்ணியிருக்கலாம். ஆனால் அதுக்குன்னு வந்து இந்த என்டையர் இண்டஸ்ட்ரி டாக்டர் தொழிலே எனக்கு வேணாம், வக்கீல் தொழிலே வேணாம், கவர்மெண்ட்டே வேணாம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அங்கங்கே ஒருத்தவங்க தப்பு பண்ண செய்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அதுக்குன்ட்டு எல்லா இண்டஸ்ட்ரியும் க்ளோஸ் பண்ணணும்னா எப்படி அதாவது சாத்தியமாகும்? ஸோ இவ்வளோ விஷயங்களுக்கும் நீங்கள் எந்தளவுக்கு ரிசர்ச் பண்ணிங்க அதை கொஞ்சம் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுங்கள். செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்கீங்க. டேரக்ட் செல்லிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங், நீங்கள் காமிச்ச ஸ்லைட்ஸில் உங்களோட வீடியோவில் பாசிட்டிவாக இருக்கும், நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் முரண்பாடு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட் இது பிஸ்னஸை கிடையாது, இது வந்து ஒரு படுகொலின்னு சொல்லுவீங்க. முடிக்கும்போது வந்துட்டு இது வந்துட்டு பார்ட் டைம் ஜாப் கிடையாது, இதில் வந்து 13% மக்களுக்கு மேலே ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது, அதுக்கு கடினமாக உழைக்கணும்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் பிரமிட் மார்க்கெட்டிங் பற்றி தான் நீங்கள் கம்ப்ளீட்டாக பேசியிருப்பீங்க, ஆனால் டேரக்ட் செல்லிங் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தப்புன்னு சொல்ல வருவீங்க. அப்படின்னா ஏன் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு? ஸோ நீங்கள் எதை பற்றி பேச வரீங்க, எந்த கண்டனை பற்றி நீங்கள் பேசணும், அதுக்குண்டான கிளாரிட்டி வேணும். தேர்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி பற்றி பேச வரீங்க? இந்த வீடியோவில் ஈமு கோழி, தேக்கு மர இது, அப்புறம் சிட் ஃபண்டு, அப்புறம் இன்னும் நிறையா கம்பெனிஸு நிறையா இதை பற்றி பேசுங்க. வேர்ல்டில் இருக்க எல்லா கம்பெனியை பற்றி பேசுகிறீங்களா, இல்லாட்டி டேரக்ட் செல்லிங் மட்டும் பேசுகிறீங்களா? ஈமு கோழிக்கும் டேரக்ட் செல்லிங்கும் என்ன சம்மந்தம்? பான்சி ஸ்கீமுக்கும் பிரமிட் ஸ்கீமுக்கும் அதை வந்து டேரக்ட் செல்லிங்கில் வந்து நீங்கள் எப்படி கம்பைன் பண்ணுறீங்க? இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கிளாரிட்டி வேணும். எந்த இண்டஸ்ட்ரி பற்றி பேச வரீங்க? ஏன் வந்துட்டு உலகத்தில் இருக்க தப்பு நடக்கிறது எல்லாத்துக்கும் டேரக்ட் செல்லிங்கும் அதை எப்படி நீங்கள் லிங்க் பண்ணி பேசுகிறீங்க? அதுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடையாது. ஃபோர்த்து கொஸ்டின் பார்த்திங்கன்னா, காஸ்ட் அதிகம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. காஸ்ட்டுன்னு வரும்போது இதில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறேன், ஒரு மொபைல் ஃபோன் வாங்குகிறேன், 2000 கொடுத்து ஒரு மொபைல் வாங்குறேன், 2000 வந்து ஒரு மொபைல் மேனுஃபேக்சர் ஆகுது. ஆனால் என் கையில் வரும்போது அதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 10,000. ஒரு கார் மேனுஃபேக்சரர் பார்த்திங்கன்னா, அவர் வந்து 4 lakhs வந்துட்டு கார் மேனுஃபேக்சர் பண்ணுவார் ப்ராஃபிட்டோட. அது வந்து ஒரு கஸ்டமர் கையில் வரும்போது 10 lakhs கொடுத்து வாங்குவாங்க. ஸோ நடுவில் இருக்க 6 lakhs எங்கே போச்சு அப்படின்னா, நேஷ்னல் டிஸ்ட்ரிபியூட்டர், ஸ்டேட் லெவல் டிஸ்ட்ரிபியூட்டர், டிஸ்ட்ரிக் லெவல் டிஸ்ட்ரிபியூட்டர், அப்புறம் வந்துட்டு சேல்ஸ் ஆஃபீஸ் வரும், ரோட் டேக்ஸு, ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, இப்படி எல்லாமே பே பண்ணும்போது இந்த 6 lakhs பணம் வந்துட்டு நடுவில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு போகும். அது இல்லாமல் அவங்க பண்ணுற சர்வீஸுக்கு, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துக்கு அந்த பணம் எல்லாம் செலவாகுது. ஜிஎஸ்டி பே பண்ணுறோம், டேக்ஸ் பே பண்ணுறோம். அப்படின்னா நான் அங்கே வந்து பணம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறது இல்லையா? இது வந்து இந்த ப்ராசஸ் இருக்குது, அந்த ப்ராசஸ்க்கு தான் வந்துட்டு நம்ம பணம் வந்து அதிகமாக கொடுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் வந்துட்டு பணம் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குறாங்களா? கரெக்ட். இது வந்துட்டு நீங்கள் சொன்னீங்க, ஒரு அதிகமாக பணம் கொடுத்து வாங்குகிறோம் அப்படிங்கிறீங்க. அதிகமாக வந்துட்டு இது மட்டும் கிடையாது இல்லையா, நம்ம அன்றாடம் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் மேனுஃபேக்சர் பண்ணுறதுலேருந்து கஸ்டமர் கைக்கு வர வரைக்கும் உண்டான எல்லா காஸ்ட்டும் வந்துட்டு கஸ்டமர் தான் பே பண்ணாங்க. ஏன் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் பெரிய பெரிய கிரிக்கெட் ஸ்டார், சினிமா ஸ்டார்லாம் ஆக்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு எப்படி பணம் கொடுக்க முடியுது? இது மாதிரி வந்துட்டு ஒவ்வொருத்தர் டைம் 5 ரூபா, 10 ரூபா, 100 ரூபா, 1000 ரூபா வாங்கி வாங்கி தான் அந்த இருக்க வர ப்ராஃபிட்டை மட்டும்தான் வந்துட்டு அந்த பெரிய பெரிய ஸ்டார்ஸ்க்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஆட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பணமாக போகுது. அப்படி இருக்கும்போது இதில் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு பணம் அதிகமாக இருக்குன்னு பார்க்குறீங்க. வேர்ல்டில் இருக்க எல்லா ப்ராடக்ட்டும் எல்லா கஸ்டமரும் எல்லா கம்பெனியும் வந்துட்டு கரெக்டான ப்ராடக்டை ஃபிக்ஸ் பண்ணி தான் விற்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா காசு வச்சு யாரும் வாங்குறதே கிடையாதா? ஸோ காஸ்ட் அதிகம்னா எப்படி நீங்கள் இந்த மாதிரி இந்த விலையை பற்றி அதிகமாக சொல்லுங்கள்? ஸோ அப்படி இருக்கட்டும், காசு அதிகமாக கொடுத்து வாங்கணும். அப்படி வாங்கும்போது ஒரு 500 ரூபா, 1000 ரூபா கொடுத்து இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணும்போது, ஒவ்வொரு தொழில் ஒவ்வொரு மார்க்கும், ஒவ்வொரு பிஸ்னஸ் ஒவ்வொரு மார்க்கும், அவர் வந்து ஒரு சில 1000கள் இருக்கலாம், சில 1000கள் இருக்கலாம். அப்படி வந்துட்டு மக்கள் அவங்களால முடிஞ்ச விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணும்போது அவங்களுடைய வாழ்க்கை தரமே மாறுதுன்னா அதையே அவங்க எடுத்து பண்ணக்கூடாது. கடையில் போய் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்க, ப்ரொவிஷன் ஐட்டம் வாங்குறாங்க, ஒரு சின்ன சின்ன ப்ராடக்ட் வாங்குறாங்க, அதனால் அவங்க வாழ்க்கை தரமாகுதா? இல்லை, பணம் கொடுக்குறாங்க, பொருள் வருது, அவ்வளோதான். ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியில் பணத்தை கொடுத்து பொருள் வாங்கிட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கை தரம் மாறுறதுக்கும், அவங்க வந்து இது ஒரு பிஸ்னஸாக பண்ணுறதுக்கும் வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. பணம் வந்துட்டு எல்லாமே ஒருத்தட்ட போகிறதுக்கு விட மக்களுடைய பணம் மக்களுக்கே வருது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது அதையும் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறவங்களுக்கு அவங்க இல்லாட்டி கூட இந்த பிஸ்னஸ் வந்துட்டு அவங்களுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு போகுது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்கும்போது பணம் வந்துட்டு ஒரு 5000, 10000 அதிகமாக இருந்தால் அதையே வந்துட்டு எடுத்து பண்ணக்கூடாது. இதை பற்றி நீங்கள் எந்தளவுக்கு ரிசர்ச் பண்ணீங்க அதை கொஞ்சம் கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ணுங்கள். ஃபிஃப்த்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பீங்க, ஒரு கோல்டு பற்றி நீங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க. 35,000 ரூபீஸ் ஒர்த்து கோல்டு வந்துட்டு 50,000 கொடுத்து வாங்கணும், ஸோ 15,000 எக்ஸ்ட்ரா கொடுத்து நான் ஏன் வாங்கணும் அப்படிம்பீங்க. அதே வந்துட்டு இதே இருக்கட்டும் சார், ஒரு 35,000-50,000 ஒரு கோல்டு வந்துட்டு 1000 கஸ்டமர் வாங்குறாங்க, 1000 கஸ்டமர் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 லட்சம் கொடுத்து 1000 பேர் வாங்கினா, 1000 லட்சம் வந்துட்டு ஒரே ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு வந்துட்டு பிஸ்னஸ் நடக்கும். அப்படி பிஸ்னஸ் நடக்கும்போது
அந்த 1000,000 டேர்ன் ஓவர் நடந்ததுக்கு ஒரு 100,000 ப்ராஃபிட் வருது. 10% ப்ராஃபிட்னால் 100,000 ஒரு கடைக்காரங்களுக்கு தான் போகும். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பிஸ்னஸ் கான்செப்டில் வந்துட்டு இதில் நிறையா கான்செப்ட், நிறையா ப்ராடக்ட், நிறையா கம்பெனி இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பேசிக் கான்செப்ட் இதில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒருத்தருக்கு போகக்கூடிய பணம், ஒரு கம்பெனிக்கு போகக்கூடிய பணம், ஒரு தனிநபருக்கு போகக்கூடிய பணத்தை வந்துட்டு அதை வந்துட்டு இந்த இதில் தொழில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணித்தரங்க. பணம் கொடுத்து பொருள் வாங்கும்போது அதுக்கு உண்டான ஒரு கமிஷனும் இவங்களுக்கு வந்து கிடைக்குது. அப்படி இருக்கும்போது ஒருத்தட்ட வந்து 100,000 போகிறத விட 100 பேருக்கு ஒவ்வொரு லட்சமாக இல்லாட்டி ஒரு 50,000, 5,000, 10,000, 2,000,000 அப்படின்னு அவங்க ஒர்க் பண்ண அளவுக்கு அவங்களுக்கு மணி போகிறதுல இதில் என்ன தப்பு இருக்குது? ஸோ இந்த விஷயங்கள் வந்துட்டு மக்களோட பணம் மக்களுக்கு தானே வருது. இந்த பிஸ்னஸ் கான்செப்டை பற்றி, இதில் இருக்க ஸ்கீமை பற்றி நீங்கள் எந்தளவுக்கு ரிசர்ச் பண்ணீங்க அதெல்லாம் உங்களால் ஷேர் பண்ண முடியுமா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பீங்க, இதில் வந்து நம்ம 2 பேரை சேர்க்கணும், 4 பேரை சேர்க்கணும், இந்த மாதிரி சொல்கிறீங்க. இதில் வந்துட்டு ஒரு கன்சியூமர் பேஸே இல்லாமல் ஏதாச்சும் ஒரு கம்பெனி, கஸ்டமரே இல்லாமல், ஒர்க்கர்ஸே இல்லாமல் ஒரு ஆர்கனைசேஷனை பற்றி உங்களால் ஷேர் பண்ண முடியுமா? ஏதாச்சும் ஒரே ஒரு ஆர்கனைசேஷன் பற்றி சொல்லுங்கள். கஸ்டமரும் தேவை கிடையாது, இல்லை வேலை செய்யக்கூடிய ஆட்களும் யாருமே தேவை கிடையாது, ஆனால் இந்த பிஸ்னஸை பண்ணலாம், இந்த ஒரு கம்பெனியை ரன் பண்ணலாம் அப்படின்ட்டு கிடையாது. ஒரு காலேஜ் எடுத்துக்கிங்கன்னா அதில் ஸ்டூடெண்ட்ஸுங்க ஒரு பெரிய கன்சியூமர் பேஸ் வேணும். ஹாஸ்பிட்டல்னு எடுத்திங்கன்னா அதில் வந்துட்டு பேஷண்ட்ஸ், அவங்க வந்துட்டு உடம்பு சரியில்லாதவங்க வருவாங்க, அது வந்துட்டு ஒரு பெரிய கன்சியூமர் பேஸ். அதே மாதிரி வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்திங்கன்னா அங்கே நிறைய பேர் சாப்பிட வருவாங்க, அது ஒரு பெரிய கன்சியூமர் பேஸ். இதெல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய பெரிய கன்சியூமர் பேஸ். அதே வந்துட்டு நம்ம ஆள் சேர்க்கணும்னு சொல்ல மாட்டோம் இல்லையா, கீழே 2 பேராக சேர்க்கணும்னு சொல்ல மாட்டோம் இல்லையா. இந்த ஹோட்டலுக்கு போய் நான் சாப்பிட்டேன், இது நல்லா இருக்குது, நீங்களும் போய் சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஹாஸ்பிட்டல் போனேன், இங்கே ட்ரீட்மெண்ட் நல்லாயிருக்கு, நீங்கள் அங்கே போய் பாருங்கன்னு சொல்லுவோம். அங்கே எல்லாம் வந்துட்டு யாருமே ஆள் சேர்க்கல, நம்ம வந்துட்டு எப்பயுமே சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த பிஸ்னஸ்லேயும் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்கி மக்களுடைய வாழ்க்கை தரமாகி நிறைய பேருக்கு வந்துட்டு உடம்பு சுகமில்லாமல் இருக்கும். இதில் இருக்க நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நிறைய பேரோட உடம்பு ரொம்ப நாள் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐ ட்ராப் எல்லாம் போட்டு உடம்பு சரியாயிருக்கு. நிறைய பேர் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் குழந்தை பிறந்திருக்கு. ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்கின்லாம் சரியாயிருக்கு. இதில் வந்துட்டு நல்லது பண்ணக்கூடிய ப்ராடக்ட்லாம் நிறைய இருக்குது. அது மாதிரி கொடுத்து மக்களுடைய உயிரும் காப்பாற்றப்பட்டிருக்கு, அவங்க லைஃப் ஸ்டைலும் மாறி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மக்கள் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்கி மற்றவங்க அதை பற்றி ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு வருமானம் மாறுது, அந்த கஸ்டமருக்கும் இன்னொரு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2% தான். நான் வந்து இதை பற்றி நம்ம படிச்சுட்டு ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த சொல்லிக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் எந்தளவுக்கு வந்து ரிசர்ச் பண்ணீங்க, உங்களுடைய கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து இந்த கேட்ட கேள்விகள் எல்லாம் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மக்களுக்கு வந்துட்டு இதில் நிறைய அவேர்னஸ் போய் ரீச் ஆகும். ஏன்னா வந்துட்டு நெகட்டிவாகவே சொல்லிட்டு இருக்கோம்னா எல்லா இண்டஸ்ட்ரியும் எல்லாத்துலேயும் நெகட்டிவிட்டி தான் இருக்குது. யூடியூப்லேயே எடுத்துக்கோங்க, நான் நீங்கள் உங்களுடைய வீடியோ வந்து நான் நெகட்டிவாக பேசுகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்துட்டு 1,000,000 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. ஸோ 1,000,000 சப்ஸ்கிரைபர் உங்களோட வீடியோ வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அதில் வந்து ஒரு வருமானம் வருது. 100,000 வியூ போச்சுன்னா அந்த கால்குலேஷன் எனக்கு தெரியாது, யூடியூப் எப்படின்னு எனக்கு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 100,000 வியூ போகுது அப்படின்னா ஒரு 6,000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். எல்லா யூடியூபருக்கும் யார் யார் சேனல் வச்சு நடத்துகிறாங்களோ, ஸோ வந்துட்டு ஒரு 100,000 வியூ போகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 6,000 ரூபா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய 1,000,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டு உங்களுடைய வீடியோ வந்து பார்க்குறாங்க. ஸோ 1,000,000 பேர் 1,000,000 வியூ நடக்குது அப்படின்னா, ஸோ உங்களோட ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த 1,000,000 வியூவுக்கு வந்து 60,000 ரூபா கிடைக்கும். 60,000 ரூபா வந்துட்டு 1,000,000 பேர் பார்த்து நடத்துகிறாங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது 1,000,000 பேருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு நாலேஜ் கிடைக்குது, ஆனால் 1,000,000 பேரோட டைமிங் வந்துட்டு வேஸ்ட் ஆகுது. 1,000,000 பேர் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க, 1,000,000 பேர் உங்களோட வீடியோ பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது உங்கள் ஒருத்தருக்கு மட்டும்தான் 60,000 வருது. அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் சேனல் ஆரம்பிக்கிறவங்க எல்லாருமே சக்ஸஸ் அடைகிறது கிடையாது. less than 1%. இது மாதிரி எக்கச்சக்கமான கம்பெனி, எக்கச்சக்கமான ப்ராடக்ட் இருக்குது, ஓகேவா? அதே மாதிரி யூடியூப்பில் less than 1% தான் வந்து சேனல் ஆரம்பிக்கிறவங்க அதை சம்பாதிக்கிறாங்க. அதுக்குன்ட்டு யூடியூப் சேனலே வந்து பேன் பண்ண முடியுமா? யாருமே சம்பாதிக்கிறதில்ல. அதெல்லாமல் வந்துட்டு லட்சக்கணக்கான பேர் பார்த்துட்டு வெறும் 100,000,000 பேர் மட்டும்தான் சம்பாதிக்கிறாங்க. அதுக்குன்ட்டு யூடியூப் சேனலால் பேன் பண்ண முடியுமா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சது வெறும் 1% இல்லை 2% கூட அவ்வளோ, அது கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு எனக்கு இதையவே நான் இவ்வளோ சொல்கிறேன்னா, ஸோ நீங்கள் இதை பற்றி இவ்வளோ விஷயங்கள் சொல்லிக்கும்போது இதோட கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் எந்தளவுக்கு ரிசர்ச் பண்ணிங்க அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக சொன்னால் தான் மட்டும் மக்களுக்கு வந்துட்டு இதை இதை பற்றி உள்ள பாசிட்டிவிட்டி, இது வந்துட்டு ஏன் இந்த பவர்ஃபுல்லாக இருக்குது, இந்த பிஸ்னஸ் வந்துட்டு ஏன் வேர்ல்டு ஃபுல்லாக க்ரோ ஆகுது. ஏபிஜே அப்துல் கலாம் சார் வந்துட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு, ப்ரைம் மினிஸ்டர் வந்து சொல்கிறார், வேர்ல்டு டாப் பீப்புள் லைக் ராபர்ட் கியோசாகியாக இருக்கட்டும், வாரன் பஃபட் இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த பிஸ்னஸை பற்றி சொல்கிறாங்கன்னா இதில் என்ன சொல்ல வராங்க, இதை பற்றி ஏன் பண்ணணும், இதை பற்றி எஜுகேட் பண்ணா இல்லையா? நெகட்டிவிட்டி மட்டுமே வந்து பேசிகிட்டு இருந்தால் எல்லா இண்டஸ்ட்ரியும் நெகட்டிவிட்டி இருக்க தான் செய்யுது. பாசிட்டிவிட்டியை பற்றி பேசி இதோட அவேர்னஸ் க்ரியேட் பண்ணால் தான் மக்களுக்கு போய் நல்ல விஷயங்கள் போய் சேரும். ஸோ இதை பற்றி உங்களுடைய கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் எந்தளவுக்கு ரிசர்ச் பண்ணீங்க அதில் கம்ப்ளீட்டாக மக்களுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணிங்கன்னா மக்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் போய் சேரும். எல்லாருக்கும் வணக்கம்.
நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம இண்டஸ்ட்ரியை பற்றி பார்த்தீங்கன்னா, தமிழ் பொக்கிஷம் அப்படின்ற ஒரு சேனல் வந்து ஒரு நியூஸ் வந்து போட்டிருக்காங்க. இவங்களுக்குலாம் வேறு வேலையே இருக்காது போல இருக்குது. இதே தான் புலப்பாளையவங்க போல், கிட்டத்தட்ட எதுவுமே அறகுறையாக தெரியாமல் அறகுறையாக படித்து நம்மளுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்குன்னே இருக்காங்க. சரி, இவங்களால நாலு பேருடைய வாழ்க்கையில் சோத்துக்கு மண்ணலி போட்டு போகிறாங்களே, அதுக்கு நம்ம எதனா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய டைம் ஒதுக்க வேண்டியதாக இருக்குது. ஏஸ், அந்த அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதாவது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் அவர் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அவர் பேர் விக்கி நினைக்கிறேன், அவர் பேர் எனக்கு தெரியல, கமெண்டில் போட்டிருந்தாங்க நிறைய பேர். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போட்டிருந்தாரு. அதுக்கு வந்து கூப்பன் வைஸாக கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி, அது வந்து ஒரே ஒரு உதாரணம் போட்டிருந்தாரு, அவ்வளோதான். இங்கே எவ்வளோ பெரிய கடல் அளவில் விஷயம் இருக்குது, எவ்வளோ பெரிய ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பற்றி கற்றுக்கணுன்னா. நாங்கள் இதளவு நாங்கள் இப்போ பண்ணது ஒரு 1% ரிசர்ச் கூட கிடையாது. அதுக்கே நாங்கள் வந்து இந்தளவுக்கு கற்றுக்கிட்டு இந்தளவுக்கு நம்பிக்கையாக பேசிகிட்ருக்கோம் அப்படின்றப்ப, இதை பற்றின தெளிவான ரிசர்ச் பண்ணுறப்ப எந்தளவுக்கு அறிவு கிடைக்கும், எந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும், வேர்ல்டு பாப்புலேஷனே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இன்னொரு வேர்டு, அந்த ஒரு வார்த்தைக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது வரைக்கும் பல ஆயிரம் கம்பெனி இருக்குது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் எடுத்துக்கங்க. ஆம்வே அப்படின்ற கம்பெனி இருக்குது, வெஸ்ட் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. எஸ், இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மொத்தமாகவே நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் 1% பீப்புள் தான் பண்ணுறாங்களாமா, இவ்வளோ வருஷம் காலமாக பண்ணிட்டு இருக்காங்க. நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கை விடுங்க, ஜென்ரலாக ரொம்ப ரொம்ப நார்மல் கம்பெனி எடுத்துக்கங்க, உலகத்தில் டாப் நம்பர் ஒன்று சொல்லக்கூடிய மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும், ஆப்பிள் ஆகட்டும், இவங்க எல்லாருமே இந்த வேர்ல்டு பாப்புலேஷனெலாம் கவர் பண்ணிட்டாங்களா இது வரைக்குமே அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்படின்றப்ப வேர்ல்டு பாப்புலேஷனை கவர் பண்ணணும்னு நினச்ச ஒரு விஷயத்தை நம்ம முயற்சி எடுத்து போகிறப்ப ஜென்ரேஷன்ஸ் அதிகமாகிட்டு போயிட்டே இருக்கும் மக்கள் தொகை. அண்டு இதில் மக்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸு இல்லாமல் யாருனாலே வாழவும் முடியாது. நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க, கண்டிப்பாக உண்மை தான், இல்லை இல்லை சொல்ல. அப்படி ஏமாத்துகிற மக்கள்கிட்ட போய் ஏமாந்துட்டு எந்த ஒரு யூஸும் இல்லாமல் பெனிஃபிட்டும் இல்லாமல் ஆசையான வார்த்தைகளை நம்பி ஏமாறுறாங்க. இது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் மட்டும் தான் இருக்கான்னு கேட்டால் சத்தியமல்ல, எல்லா இடத்துலையுமே இருக்குது, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்குங்க. நம்ம வந்து ஏமாறுறது அப்படின்னு ஒரு விஷயம் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நான் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் சொல்லலாம், நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் ஜட்மெண்ட் ஆகட்டும், கோர்ட் ஆகட்டும், இல்லை பார்த்தீங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், இல்லை மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், எந்த ஒரு மினிஸ்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னாலுமே ஏமாத்துறது அப்படின்றது இல்லாமல் கிடையாது. எல்லா பக்கம் ஏமாத்துறது இருக்காங்க. அண்டு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் அதே மாதிரி ஏமாத்துறவங்க இருக்காங்க. அவங்க ஏமாத்துறாங்க அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து இதை வந்து ஒரு தாய் மாதிரி நினச்சி பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த தொழிலை, ஓகேங்களா. அப்படி பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த தொழில், எப்பேற்பட்ட தொழில், என்ன நடக்குதுங்க, அதில் வந்து விளக்கமாக சொல்லியிருக்காரு. ஒரு பொருளை வந்து டைரெக்டாக வந்து கன்சியூமருக்கு போகுது அப்படின்ட்டுங்க. ரொம்ப சிம்பிளாக யோசித்தாலே இதுக்கு விட கிடைக்கும். இவர் பெருசாக ரிசர்ச்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை என்ன கேட்டால். ரொம்ப சிம்பிளாக யோசிக்கலாம். ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம விவசாயிட்டேருந்து ஒரு பொருள், ஒரு கத்திரிக்காய் அப்படியாவது வச்சுக்க, அந்த கத்திரிக்காயோட விலை விவசாயிட்டேருந்து மக்கள் அவங்க கொடுக்குற விலை எவ்வளோ தெரியுமா, 1 ரூபாயோ 1.5 ரூபாயோ தான். நமக்கு வர்றது 10 ரூபா 20 ரூபா, சந்தைக்கு போனாலே 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட இடத்துல யாரோ 2 பேரோ 3 பேரோ தான் அந்த 9 லாபத்தை எடுக்கிறாங்க. அந்த 9 ரூபா லாபத்தை டைரெக்டாக மக்களே, அதே 10 ரூபாய்க்கு தான் கிடைக்கும் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில், சரிங்களா. உங்களுக்கு வந்து டைரெக்டாக வருது அப்படின்னாக்க கம்மியாக கிடைக்காது, அதே 10 ரூபாய்க்கு தான் நம்ம கொடுப்போம். அந்த ஒரு 9 ரூபாயை நம்ம எல்லாருமே பிரித்து சாப்பிட்லாம் அப்படின்றது தான் மேட்ரிங்க. நமக்கு பகிர்ந்து அளிக்கப்படும் அப்படின்றது தான், ஒரு பழமொழி கூட இருக்குங்களா, பகுத்துண்டு பல்லுயிர் 9 அப்படின்றவாங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய உணவை ஷேர் பண்ணி சாப்பிடணும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பணத்தை கூட, பணம் தான் எல்லாத்துக்குமே பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க, எல்லாமே இருக்குது அப்படின்றாங்க, அப்படிப்பட்ட பணத்தை கூட நம்ம பிரித்து உண்டு வாழலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங். எவ்வளோ ஒரு புனிதமான கான்செப்ட் அப்படின்றத நம்ம யோசிக்கணும் இந்த இடத்துல. நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் அப்படின்றது கடவுளோட தன்மையிலேருந்து உருவாகுது நண்பர்களே. ஜஸ்ட்டு ஏதோ யாரோ கண்டுபிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு இல்லை, நெட்ஒர்க்கில் தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு, இந்த பிரபஞ்சமே இயங்கிட்டு இருக்கு, பூமியே வந்து ஒரு நெட்ஒர்க்கில் இயங்கிட்டு இருக்கு, நம்மளும் நெட்ஒர்க்கில் தான் இயங்கிட்டு இருக்கோம். எல்லாமே நெட்ஒர்க் தான், எல்லா பிஸ்னஸுமே மக்கள் நெட்ஒர்க் இல்லாமல் எந்த பிஸ்னஸுமே யாரும் பண்ணவே முடியாதுங்க. ஏங்க, எல்லாருமே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. கன்சியூமரை பிடிக்கிறாங்க எல்லாருமே, எவ்வளோ பெரிய நீங்கள் ஏரோப்ளைன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாலும் ஒவ்வொரு நாளாக கூட பிடிச்சிட்டு இருக்கணும். நம்ம கன்சியூமரை பிடிக்காமல் மார்க்கெட்டிங் பண்ணாமல் எந்த ஒரு பிஸ்னஸும் ரன் பண்ண முடியாது, அண்ட் எந்த ஒரு பிஸ்னஸும் போகாது முதல்ல. இதுதான் அடிப்படையான விஷயம். அவர் சொன்ன மாதிரி வேர்ல்டு பாப்புலேஷன் முடியணும் அப்படின்ற கால்குலேஷன் நம்ம எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. ஜஸ்ட்டு ஒரு கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா சாகிற வரைக்கும் பல ஆயிரம் தலைமுறையாக அதை வாழ்ந்து சாப்பிட்டுட்டே தான் போகணும். நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்லாம் 100க்கு அவர் ஒரு பர்சன்டேஜ் சொன்னார், 17% தான் இது பண்ணுவாங்க, மற்ற பேர் ஏமாந்துருவாங்க அப்படின்ட்டு. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்ண ரிசர்ச்சில் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் எல்லாருனாலையும் பண்ண முடியாதுங்க, சரிங்களா. குறிப்பிட்ட ஒரு 10% தான் பண்ண முடியும் டெஃபினட்டாக. அப்படி இருந்தாலும் கூட அந்த 10%க்கு திறமை இருந்து அவன் படித்து நல்ல ஒரு
இதை பற்றி படிக்கணும். படிப்புனா நீங்கள் சொல்கிற மாதிரி டாக்டரேட்டில் கிடையாது, நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கை பற்றி படிக்கணும். எஸ் அப்படிப்பட்ட அந்த படிப்பை படித்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதை பற்றி நம்ம பேசவே முடியும், பேசணும். அப்போ தான் அந்த தகுதி நமக்கு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் இந்த அந்த அவர் சொன்ன மாதிரி அந்த ஓல்டு பாப்புலேஷன் முடியும் அப்படின்றப்ப ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக இதை நம்ம பிரித்து பார்க்கலாமே கூட, இந்த மக்கள் தொகைக்கு மக்களுக்கு தேவைப்படுற ப்ராடக்ட்டு சாப்பிட சாகிற வரைக்கும் சாப்பிட்டே தான் இருக்கணுங்க. இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எடுத்துக்கங்க, ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், இந்த டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே முடிஞ்சிருமா? எங்கள் உலகத்தில் எல்லாமே முடிஞ்சிருமா? முடியாது, முடியறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி தான். ஆனால் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் ஒவ்வொரு காலமும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க பையன் வந்துடுவான், அதுக்கப்புறம் அவங்க பையன் வந்துடுவான். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷமும் ஒரு கம்பெனி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கம்பெனியில் எத்தனை ஜென்ரேஷன் போயிருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். எத்தனை ஜென்ரேஷன் போயிருக்கும், இருந்தாலுமே அந்த கம்பெனினாலுமே இந்த ஓல்டு பாப்புலேஷனை முடிக்க முடியல. ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம், சிம்பிளாக சொல்லப்போம் அப்படின்னாலுமே ரொம்ப சிம்பிள். நண்பர்களே, மக்களுக்கு தேவையான ஒரு பொருளை நேர்மையாக நியாயமாக சொல்லி விற்கணும். தேவையானவங்கிட்ட தேவையான பொருளை விற்கணும் கண்டிப்பாக. தேவையில்லாத பொருளை விற்றா அது தப்பு தான், நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்ல பண்ணாலே தப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபீல் பண்ணுறேன். அப்படி மக்களுக்கு தேவையான பொருளை கொண்டு போய் நம்ம விற்கிறதுனால நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைச்சதுன்னா அது இயற்கையில் சரி, கடவுளோட சட்டத்தில் சரிங்க. தேவையில்லாத ஒரு பொருளை விற்றா தப்பு தான். அப்படி யோசிச்சு பார்த்தாலுமே கூட நம்ம நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வாங்குறோம்னு ஒரு கேள்வி நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போகிறோம், அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போயிட்டு கிட்டத்தட்ட அரிசியும் பருப்பும் வாங்கலான்னு போகிறீங்க. அங்கே போயிட்டு நீங்கள் அந்த ரெண்டு மட்டும்தான் வாங்குவீங்களாம், அது ஒரு மிஞ்சி போனால் ஒரு 500 ரூபாயோ ஒரு 1000 ரூபாயோ வரும். அப்புறம் அது நல்லா இருக்குமே, இது நல்லா இருக்குமே, இது தேவைப்படுமா ஒரு வேலை, தேவைப்படுமா ஒரு வேலை அப்படின்ற மாதிரி நினச்சி நீங்கள் அந்த பொருளையும் வாங்கிடுவீங்க. கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட தேவையில்லாத பொருளை நீங்கள் லட்சக்கணக்கில் வாங்கியிருப்பீங்க உங்களுடைய வாழ்நாளில். அப்படி பார்த்தா கூட நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் நீங்கள் ஏமாந்து போன பணம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1% கூட இருக்காது என்ன பொறுத்த வரைக்கும். தேவையில்லாத பொருள் எல்லா பக்கம் வாங்கிட்டு தான் இருக்காங்க மக்கள். ஆனால் தேவையான பொருளை அதனுடைய உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தி நியாயமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங். அதில் நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஏமாத்துக்கார மக்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பதிலடி கிடைக்கும் கூடிய சீக்கிரம். நிறைய இடங்களில் கிடைச்சிட்டு இருக்கு, இப்போவே மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டு இருக்காங்க. நேர்மையாக பண்ணக்கூடிய மக்கள்கிட்ட உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டு நல்ல ஒரு கம்பெனியாக இருந்தால் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் கண்டிப்பாக பண்ணலாம். மக்களுக்கு அத்தியாவசியமான ப்ராடக்டாக இருக்கணும், அண்ட் தேவையான ப்ராடக்டாக இருக்கணும். அட்லீஸ்ட் அவங்களுக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட்டாக அவங்களுடைய எதனா ஒரு பெனிஃபிட் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கக்கூடிய நேர்மையான ஒரு கான்செப்டில் தர நேர்மையான கம்பெனியில் நல்ல மக்கள் இருக்கிற இடத்துல நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம முன் வச்சோம், நம்ம பண்ணணும் அப்படின்னா ஜெயிக்க முடியும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான கால்குலேஷன் பண்ணாலே போதுங்க, இதுக்கு பெருசாக ரிசர்ச்லாம் பண்ணுற அவசியமே கிடையாது. ட்ரெடிஷனல் மார்க்கெட்டில் 4 பேர் சாப்பிட்ற 4 பேர் பிரித்து சாப்பிடக்கூடிய அந்த பணத்தை இங்கே 1000 பேர் லட்சம் பேர் பிரித்து சாப்பிடுவோம். அதுதான் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங். இதுதான் கான்செப்ட். இதுதான் இதுக்கு மேலே இதை பற்றி நம்ம விளக்கம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்கிறேன் தெரியல. இதுக்கு மேலே விளக்கம் சொல்லலாம், ரிசர்ச் பண்ணி டீப்பாக ரிசர்ச் பண்ணி கால்குலேஷன் வைஸாக தான் சொல்லுவோம். அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் இருக்காது, பக்கம் இருக்குமோன்னு எனக்கு தெரியலைங்க. சரிங்களா? அதனால் ஜஸ்ட் இந்த ஒரு விஷயமே போதும் நான் நினைக்கிறேன். ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டில் ஆல்ரெடி 4 பேர் பிரித்து சாப்பிடக்கூடிய அந்த லாபத்தை நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் நிறைய பேர் நம்ம எல்லாருமே பிரித்து சாப்பிட்றோம். சிம்பிளாக சொல்ல போகிறேங்க, ஒரு விவசாயி ஒரு பொருளை உருவாக்குறாரு, அந்த விவசாயி அந்த பொருளை விற்கிறாரு, அந்த விவசாயியே தான் அந்த பொருளை வாங்குறாரு. பொருளை தயாரிப்பவனும் பொருளை விற்பவனும் பொருளை வாங்குபவனும் ஒன்று தான், இந்த மூணுமே ஒருவர் தான். ஓகேங்களா? ஆனால் இந்த ஒரு கான்செப்டை ரொட்டேஷனில் 4 பேர் தான் சம்பாதிக்கிறாங்க ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டில். சரிங்களா? அவர் சொல்லி கம்யூனிசம்னு ஒரு வார்த்தை அதில் விட்டுருக்காரு, கம்யூனிசம்னு. ஓகே, அப்படியே வச்சுக்கலாம், கம்யூனிசம் அப்படின்னு வச்சுக்கலாம் டெஃபினட்டாக. ஏன்னா முதலாளித்துவம்னா ஒரு 2 பேர் 3 பேர் சம்பாதிப்பாங்க, முதலாளிங்க சம்பாதிப்பாங்க. ஓகே, நெட்ஒர்க் மார்க்கெட்டில் முதலாளிங்க அப்படின்ற கான்செப்ட்லாம் கிடையாது. சரிங்களா? ஒரு கம்பெனி தான் அதுக்கு எம்டி இருக்கலாம், ஆனால் பிஸ்னஸ் ஷேர் பார்ட்னர்ஸ் தான் எல்லாருமே. அப்படின்ற பட்சத்தில் அந்த மூணு கான்செப்டில் பொருளை உருவாக்குபவர் பொறுவை, பொருளை வந்து விற்பவர் பொருளை வாங்குபவர், மூணு பேருமே நம்ம தாங்க. நான் ஒரு விவசாயியாக இருப்பேன், பொருளை விற்பேன் நெட்ஒர்க் மூலமாக, அந்த பொருளை வாங்கி நான் சாப்பிட்டு தான் ஆகணும், வாங்கி தான் ஆகணும், இது மூணுமே நம்ம தான். இப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட் தான் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கு. இதை பற்றி இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல, இதுவே போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு பற்றி இதுக்கு மேலே டவுட் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம சார் சொல்கிற மாதிரி லைவ் பெட்டுக்கு தான் வரணும். சரிங்களா? அப்படி சொன்னால் எனக்கு தெரிஞ்சு ஓடிடுறாங்க, அதான் பிரச்சனை. எவனுமே வரமாட்டாங்க, நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கோம். 10 நிமிஷம் பேசிகிட்டு இருக்கேன், நம்ம எல்லாரும் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இதை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்கு ஒரு கவலையாக இருக்குது. எனிவே கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அந்த மாதிரி அவங்களால நிறைய பேருடைய வாழ்க்கை கெடுது. இந்த மாதிரி சோசியல் மீடியாலாம் கொஞ்சம் பவர் இருக்கவங்க இதனால் வந்து அவங்க பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுனால நம்ம இந்த முயற்சி எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தினால இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் வந்து இங்கே பதிவிடுறேன். தேங்க்யூ சுரேஷ் செல்வம் சார், அண்டு தேங்க்யூ டீம், எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போது தமிழ் பக்கிசம் யூடியூப் சேனல் சார் விக்கி சாரை பற்றி தான் பேச போகிறோம்.
அவர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதாவது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் கம்பெனினாலே அது ஏமாத்துற வேலை தான், அங்கே ஏமாத்திட்டு இருக்காங்க, அங்கே நிறைய பேர் சக்ஸஸ் பண்ண முடியல, நிறைய பேர் சம்பாதிக்க முடியல அப்படின்னா. அவர் சொன்னது உண்மைதான், இங்கே எல்லாரும் சக்ஸஸ் பண்ண முடியல தான், எல்லாரும் ஜெயிக்கவும் முடியல தான், எல்லாரும் சம்பாதிக்கவும் முடியல, ஒத்துக்கிட்டேன். அப்புறம் அவரே தான் சொல்லியிருக்காரு, நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் யார் ஜெயித்தா யார் நிறைய சம்பாதிச்சா அப்படின்னா, யார் நல்லா ஒர்க் பண்ணாங்களோ, யார் எதை யார் தொடர்ந்து பண்ணினாங்களோ அவங்க மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. சரி, இப்போது அவர் நமக்கு விக்கி சார்கிட்டே நம்ம ஆரம்பிச்சிடலாம். இதை விக்கி சார் வந்து ஸ்கூல் படிக்கிறபோது ப்ளஸ் டூவில் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்காராமா. சரி, ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணார், அதுக்காக அவருக்கு வந்து பாராட்டெல்லாம் கொடுத்துருக்காங்களாம், ரிவார்டெல்லாம் கொடுத்தாங்களாம். ஏன் விக்கி சார் உங்கள் கூட படித்த பசங்களுக்கு ஏன் கொடுக்கல அதெல்லாம், ஏன் அவங்க ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணலை? இதை பற்றி நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கலாமே. இங்கே எல்லோரும் ஜெயிக்க முடியல, ஏதோ கொஞ்சம் பேர் தான் ஜெயிக்கிறாங்க, கொஞ்சம் பேர் தான் பாராட்டப்படுறாங்க, அதில் இப்போ நீங்கள் யாரும் ஸ்கூல் படிக்க வராதிங்க அப்படின்னு நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்களா இது வரையும் போடலையா? அப்புறம் காலேஜ் படிச்சிருக்கீங்க, காலேஜில் பாலிடெக்னிக் படிச்சிருக்கீங்க, பாலிடெக்னிக் என்ன படிச்சிங்க, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க. சரி, இன்ஜினியரிங் படித்தவங்க அத்தனை பேரும் டாப்பராக வந்துட்டானா? எத்தனை லட்சம் பேர் படிச்சுட்டு இருக்கான், எல்லோரும் இன்ஜினியர் ஆகிட்டாங்களா? சரி, நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு அதுலேயும் பாராட்டுலாம் கொடுத்தாங்களாம், காசெல்லாம் கொடுத்தாங்களா, ரிவார்டெல்லாம் கொடுத்தாங்களாம், அதுவும் நீங்கள் தான் சொன்னீங்க. ஏன் உங்கள் கூட படித்த பசங்க மட்டும் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணலை? உங்கள் கூட தானே படித்தாங்க, உங்கள் கூட உட்காந்து தானே படித்தாங்க, ஏன் அவங்க ஃபீஸ் கட்டலையா? அப்போ உங்களை மட்டும் எப்படி ரிவார்டு வந்துச்சு, நீங்கள் மட்டும் எப்படி பாஸ் ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணீங்க? அதை பற்றி நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கலாமே, இதுவரை ஏன் போடலை? நீங்கள் இன்ஜினியரிங்கில் படிக்க போகாதீங்கப்பா, இல்லைன்னா இந்த காலேஜில் படிக்காதீங்கப்பா, எல்லோரையும் சக்ஸஸ் பண்ண முடியல, எல்லோரும் ஜெயிக்க முடியல, எல்லாருக்கும் பாராட்டு கிடைக்கல அப்படின்னு நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கலாமே, இது நீங்கள் ஏன் போடலை? நீங்கள் அப்புறம் யூடியூபராக இருக்கீங்க, நீங்கள் யூடியூப்பில் சேனல் வச்சுருக்கீங்க, உங்களை மாதிரி யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, அத்தனை பேரும் நீங்கள் வச்சுருக்கிற அளவுக்கு சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்களா? உங்களுக்கு கிடைக்கிற அதே வியூவர்ஸ் எல்லாருக்கும் கிடைக்குதா? நீங்கள் சம்பாதிக்கிற அளவு எல்லோரும் சம்பாதிக்கிறாங்களா? எத்தனை பேர் காணாமல் போகிறாங்க? யூடியூபரை வந்தவங்க அத்தனை பேர் ஜெயிச்சு சேனல் வச்சுருக்கவங்க அத்தனை பேர் ஜெயிச்சிட்டாங்களா? அத்தனை பேர் நிறைய சம்பாதிக்கிறாங்களா? இல்லை தானே, எத்தனை பர்சன்டேஜ் சம்பாதிக்கிறாங்க? நீங்கள் சொன்ன 13% கூட வராது. அப்போ நீங்கள் அவங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு சொல்லியிருக்கலாமே, இங்கெல்லாம் வராதிங்கப்பா, இங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம், இங்கெல்லாம் எல்லாம் எல்லோரும் ஜெயிக்க முடியாது, இத்தனை பர்சன்டேஜ் பேர் தான் ஜெயிக்கிறாங்க, ஏன் வீடியோ போடலை நீங்கள்? சரி, அப்புறம் சொல்லியிருக்கீங்க நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் எல்லோரும் ஏமாத்துறாங்க, காசை யாரும் கொடுக்கல அப்படின்னு. மக்கள் நீங்கள் போடுற வீடியோ பார்க்குறதுனால தான் உங்களுக்கு காசு வருது, நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க, அந்த வருமானத்தில் என்னைக்காவது நீங்கள் யாருக்காவது ஷேர் கொடுத்துருக்கீங்களா, கமிஷன் கொடுத்துருக்கீங்களா? நீங்கள் மக்களாகிய நீங்கள் எனக்கு பார்த்ததுனால தான் இத்தனை சக்ஸஸ்ஃபுல் இருக்கீங்க நீங்கள், அதுக்காக உங்களுக்கு நான் இத்தனை பர்சன்டேஜ் வருமானத்தில் கமிஷன் நான் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? அவங்க பார்க்குறதுனால உங்களுக்கு வருமானம், இல்லைன்னா வருமானம் வராது தானே? அப்போ நீங்கள் கொடுத்துருக்கணுமே, ஏன் கொடுக்கல? நீங்கள் தான் யோகியாச்சு, கொடுத்துருக்கணும்ல, நீங்கள் ஏமாத்தாத உத்தமன், கொடுத்துருக்கணும், கொடுக்கல. டாக்டர் தொழிலாக இருக்கட்டும், சரி, அங்கே எப்படி கரெக்டாக எல்லோரும் பண்ணுறாங்களா? இப்போ நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் நீங்கள் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோமே, இங்கே வந்து நீங்கள் நெகட்டிவ் மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க, பாசிட்டிவ் எவ்வளோ இருக்குது அதை நீங்கள் சொல்லியிருக்கலாமே, அதையும் சொல்லலை நீங்கள். என்னென்ன நெகட்டிவ் இருக்கோ அதை மட்டும் தேடி 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 சொல்லியிருக்கீங்க, பாசிட்டிவ் பற்றி சொல்லவே இல்லை. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரியலைன்னா தெரியலைன்னா தெரியாத விட்டுறணும், அப்படியே குறைச்சல போகக்கூடாது. ஒரு ஆளை பற்றி நம்ம தப்பாக பேசுகிறதே தப்பு, இது ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் அற குறையை தெரிஞ்சு வச்சுட்டு மொத்த இண்டஸ்ட்ரியை தப்பாக பேசியிருக்கீங்க. என்ன இமோ கோழின்னு சொல்கிறீங்க, சிட் பண்ணு மோசடி சொல்கிறீங்க, தேக்கு மாதிரி சொல்கிறீங்க, சைக்கிள் சொல்கிறீங்க, இதுக்கும் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கும் இதுக்கும் டைரக்ட் செல்லிங்கும் என்ன சம்பந்தம்? உலகத்தில் நடக்கிற ஏமாத்து வேலை எல்லாத்தையும் கொண்டு சேர்த்து கொண்டு நெட்ஒர்க் மார்க்கெட்டில் சொல்லியிருக்கீங்க, இதுக்கும் நெட்ஒர்க் மார்க்கெட் டைரக்ட் செல்லிங்கும் என்ன கம்பெனி சம்பந்தம்? தெரியவே இல்லை எனக்கு. அப்புறம் ஆம்பே கம்பெனிக்காரன் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான், ஏன் ஆம்பே? நீங்கள் ஒரே ஒரு கம்பெனியை பற்றி தான் பேசியிருக்கீங்க, எனக்கு என்னமோ நீங்கள் ஆம்பேக்காரன் உங்களை வச்சு செஞ்சுட்டான் போல இருக்கு, அதை பற்றி மட்டும் கொஞ்சம் சொன்னீங்க. வேற உலகத்தில் லட்சக்கணக்கான நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி இருக்குது,
அதாவது இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு நெடூர் மார்க்கெட்டிங் பண்ணி அதுலேருந்து சம்பாதிச்சு காலேஜ் படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? வாத்தியாருக்கு படிச்சு பிஎட் படித்தவங்க, உங்களை மாதிரி இன்ஜினியரிங் படித்தவங்க வேலை இல்லாமல் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள லைஃப்பில் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் மாற்றியிருக்கு, தெரியுமா உங்களுக்கு? ஏன் சொல்லலை நீங்கள்? அதை நீங்கள் அதை சொல்லியிருக்கணும்ல. அப்புறம் இந்தியாவில் 130 கோடி பேர் இருக்காங்க. ஒரு ஆள் ஒரு நாளைக்கு ஒரு சோப்பு வாங்கினா கூட 2200 கோடி, சரியா? இது யாருக்கு போகுது இந்த காசு? விளம்பரத்தில் நடிக்கிறவங்களுக்கு தான் போகுது. விளம்பரத்தில் நடிக்கிறது யார்? ஏழையா? அவங்க எவ்வளோ வாங்குறாங்க? எப்படி என்ன சும்மா வந்து தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டாங்க அந்த பொருளை. அவங்க தொட்டு பார்க்காம அவ்வளோ ரூபா சம்பாதிச்சுட்டு போகிறாங்க. அதை பற்றி நீங்கள் சொல்லலாமே. விளம்பரத்தில் நடிக்கிறவங்கள நம்பி வாங்காதீங்க, அவங்க அந்த பொருளை தொடரலை. இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு சோப்பாக எடுக்கலாம், இல்லைன்னா ஹார்லிக்ஸாக இருக்கலாம், காம்ப்ளானாக இருக்கலாம். இதில் விளம்பரத்து வர்றாங்கல்ல, அந்த பொருளை யூஸ் பண்ணுவாங்களா? தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த பொருளை நம்மக்கிட்ட வாங்கி சாப்பிட சொல்லியாங்க. நம்மளை ஏமா அது நீங்கள் சொல்ல, நம்மளை ஏமாத்துறதா அப்படின்னு? அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்காரங்க அப்படி இல்லை. டேரக்ட் செல்லிங்காரன் அந்த பொருளை நீங்கள் வாங்கும்போது பர்சன்டேஜ் கமிஷன் உங்களுக்கு தரணும்னு சொல்லி அந்த பொருளை அப்படியே அந்த அதுக்கான கமிஷனை அவன் அப்படியே கொடுக்குறான், சரியா? அப்புறம் சொல்லிக்கிங்க என்கிட்ட வந்து ஐடியா கேட்குறாங்க அப்படின்னு. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றி நீங்கள் நிறைய வீடியோ போடுறீங்க, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றி ஏன் போடலை, டேரக்ட் செல்லி பற்றி ஏன் போடலை உங்ககிட்ட கேட்குறா சொன்னீங்க. பொதுவாக வந்து உடம்பு சரியில்லைன்னா ஐடியா வந்து யார்கிட்ட கேட்பாங்க? டாக்டர்கிட்ட கேட்பாங்க. வீடு கட்டுறதுன்னா யார்கிட்ட கன்சல்டிங் பண்ணுவாங்க? இன்ஜினியர்கிட்ட பண்ணுவாங்க. வீடு கட்டுறதுக்கு போய் டாக்டர்கிட்டையும், உடம்பு சரியில்லாத பற்றி இன்ஜினியர்கிட்டையும் கேட்டால் என்ன ஆகும், விளங்குமா? அதே மாதிரி தான் உங்களுக்கு நெட் அவங்க உங்ககிட்ட நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றி பேசுங்கன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் தெரியாதான் சொல்லியிருக்கணும். இல்லைன்னா முழுசாக நீங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கணும். இது நீங்கள் நான் ரிசர்ச் பண்ணி எத்தனை வருஷம் ரிசர்ச் பண்ணீங்க? எத்தனை கம்பெனி பற்றி ரிசர்ச் பண்ணீங்க? அப்புறம் சொல்லிங்க இது மொதல் முதல்ல ரஷ்யாவில் ஆரம்பித்தாங்க, அங்கேருந்து இங்கே அங்கேருந்து அமெரிக்கா ஓடிச்சு அமெரிக்காந்து இங்கே வந்துச்சு அப்படின்னு. நீங்கள் சொன்ன எல்லா நாட்டிலையும், அதாவது மொத்த பாப்புலேஷனில் எவ்வளோ அதில் பாதி பேர் வளர்ந்த நாடுகளில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன டைரக்டிங் செல்லிங் பண்ணிகிட்டு இருக்காங்க, சரியா? அதுக்குன்னு தனி மினிஸ்ட்ரியே வச்சுருக்க நாடு கூட இருக்குது. எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் 100க்கு 100 யாரும் சக்ஸஸ் பண்ணலை. அதாவது புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, இன்றைக்கி ஒரு 100 கம்பெனி இந்தியாவில் இன்றைக்கி ஆரம்பித்தாங்கன்னா 5 வருஷம் கழித்து பார்க்கும்போது 5 கம்பெனி இல்லைன்னா 10 கம்பெனி தான் இருக்கும். மற்றவங்க எல்லாம் 5 வருஷம் முடியும் போது மூடிட்டு போயிடுவாங்க. அப்போ சொல்லலாமா இனிமேல் யாரும் புதுசாக கம்பெனி ஆரம்பிக்காதீங்க, ஒரு 10% பேர் தான் சக்ஸஸ் பண்ணுறாங்க, மற்றவங்க எல்லாம் தோற்று போயிடுறாங்க, இனிமேல் யாரும் கம்பெனி ஆரம்பிக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லிடலாமா நாம? நீங்கள் எந்த துறையை பற்றி பேசினாலும் அந்த துறையை பற்றி அழகாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் நெகட்டிவ் இருக்குன்னு சொல்லணும், பாசிட்டிவ் ரெண்டுமே சேர்த்து சொல்லுங்கள், தப்பு இல்லை, சரியா? அதில் ஒரே ஒரு இதை மட்டும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சரியில்லை. ஏமாத்து எல்லா இடத்துலையும் இருக்குது, ஏமாத்து இல்லாத ஒரு இடமே இல்லை. ஆனால் டைரக்ட் செல்லிங் கம்பெனிலையும் இல்லைன்னு சொல்லலை. அது யார் ஏமாத்துறா ஏமாறலன்னு பார்த்து தெரிஞ்சு போக வேண்டிய பொறுப்பு நம்ம தான் பார்த்துக்கிடணும். யாரை நம்பி போனோம், அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சு பார்க்க வேண்டியது, அதில் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டியது நம்ம கடமை. நம்மளே போய் எங்கேயாவது போய் விழுந்துட்டு பொதுவாகவே நான் டேரக்டே செல்லிங்க மோசம்னு சொல்லி தப்பு, சரியா? அதில் அடுத்த வாட்டி வீடியோ போடும்போது எல்லாம் பார்த்து போடுங்க, சரியா? தேங்க்யூ.